வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை விட்டுருக்காங்க. ஸோ எதுக்காக அந்த விடுமுறை விட்டுருக்காங்க, எந்த மாவட்டத்திற்கு விடுமுறை விட்டுருக்காங்க, அதை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயிலாக இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுபோல் மேலும் பல வீடியோக்கள் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்துக்கு அந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விட்டுருக்காங்க. ஸோ எதுக்காக விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடி 18 விழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் மலர்விழி அறிவித்துள்ளார். விடுமுறை நாளை ஈடு செய்ய ஆகஸ்ட் 17ஆம் தேதியை பணி நாளாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ஓகேங்களா? ஸோ ஆடி 18 அப்படின்னு சொல், ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆடி 18ஆம் தேதியை முன்னிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அன்றைக்கு பள்ளிகள் மற்றும் விடுமுறை வந்து பொது விடுமுறை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அன்றைய விழாவை வந்து அன்றைய விடுமுறை தினத்தை ஈடு செய்வதற்காக ஆகஸ்ட் 17ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்திருக்காங்க. ஸோ இதுபோல் வேறு ஏதாவது மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அது மற்ற நண்பர்களுக்கு உபயோகமாக இருக்கும். இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்கள் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க.